Hi friends, welcome to Card Vettai. Ini nam inda card vettai edhu poi pogara appdin andu pathina Crayon Shin-chan spin off no Shinnosuke appdindra inda series oda 4th episode da pathina explain panna porom. So idhukku munadi pathina 3 episodes potom. So neenga adhu na paakala appdina inda video la description la link irukke. So paathiruvanga. So appo da ungalku inda part 4 vandu puriyum. So vaanga ipo vandu video la paalam. Video la pathi nam channel ku na subscribe panna subscribe pannu. Kooda vara inda bell button press panna na porra video slump panna paakalam. ஸோ இப்போ அங்கே நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். கதையோட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிமிக்கும் ஷின்சனும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துக்கிட்டு எங்கேயும் மலை மேலே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் மான்ஸ்டர் இருக்கான். ஸோ அப்புறம் இவங்களும் மலை மேலாம் ஏறி வந்துடுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பங்களா மாதிரி இருக்கு. ஸோ அதை பண்ண ஒரு ஓட்டலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்படின்னா ஒரு பாட்டி வந்து ஸோ இவங்களும் மீனா மான்ஸ்டர் மாதிரி உங்களை வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயமுத்துறாங்க. அப்புறம் அவங்க ஷின்சன் மேலே காமெடி பண்ணுறான். எனது இவங்க தான் மான்ஸ்டரா இவங்களும் தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். காமெடி பண்ணுறான் நம்மளை அந்த பாட்டியை. இல்லைடா நான் இந்த ஹோட்டலோட ஓனர் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னோமே அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் தான் அந்த மாஸ்டர் அழிக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபிமிக்கு வந்து என்ன சொன்னாங்க. எனதே நீங்களா நீங்கள் பார்க்கவே பொடிசுங்க மாதிரி இருக்கீங்களே நீங்கள் எப்பறம் மாஸ்டரில் அழிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி வந்து கலாகிறது. அண்ட் அப்புறம் மீனா ஃபிமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற இந்த மாதிரி நாங்கள் தான் சீரிஸு ஆனால் அவங்க பண்ணுற வரலாம் பெருசு அப்படின்ற மாதிரி மீனா பஞ்சு டைலாக்லாம் நம்மளோட ஃபிமிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று வா அப்படின்ற மாதிரி இவங்களும் அப்படின்னா மாஸ்டர் கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எங்கே கூட்டு போகிறோம் அப்படி இவங்களும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி மனுஷன் அவங்க தலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூவாக இருக்குது. ஸோ இந்த மனுஷங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிற குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிச்சு விளையாட்டுருக்காங்க. ஸோ பாய்ஸ் ஒரு பக்கம் லேடிஸ் ஒரு பக்கம்ட்டு இவங்க தான் மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இவங்க மான்ஸ்டரா பார்க்கும் அப்படி மாதிரி தெரியல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இவங்க மான்ஸ்டர் இல்லை மான்ஸ்டரில் இவங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்கு இவங்களை தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி வந்து சொல்லுது. ஆ ஓகே நாங்கள் பண்ணுறோம் ஆனால் இதுக்கு எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படின்ற மாதிரி என்னோட ஃபிமிக்கு அந்த மாதிரி கேட்குறேன். நான் 100,000 தரேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்னது 100,000 சீக்கிரம் வேலையை முடிக்கிறோம் மேடம் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஃபிமிக்கு அந்த சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் அது வேணா நம்மளோட ஷின்சனை பார்த்தீங்கன்னா தேர்றா ஏன்னா போனால் ஷின்சனு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டாங்க. பார்த்து அப்படின்னா நம்ம ஷின்சன் அவனை போய் நீச்சல் போய்ட்டு குளத்தில் போய்ட்டு விளாட்டுருக்கான். ஸோ அப்புறம் டே ஷின்சன் உங்களை வாடா அப்படின்ற மாதிரி இந்த ஃபிமிக்கு அது வேணா கத்துது. சொன்னனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டராக இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் இதோட வேலை என்னன்னா இந்த மாதிரி மனுஷங்களாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களாம் அப்படின்னா ஹாப்பியாக மாற்றி மாற்றிடுமா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதோட வேலையா. அண்ட் அப்புறம் நம்ம ஷின்சன் நம்ம என்ன சொல்கிறான் என்னது நீயா நீ பார்க்க சாதாரண பூ மாதிரி தான் தெரியலையே நீ எப்படி மான்ஸ்டர் ஆகா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவட ஷின்சன் தான் கேட்குறான். அண்ட் அதுக்கு வந்து இது வந்து ரிப்ளை பண்ணுது இந்த மாதிரி நான் சாதாரண பூ இல்லை மான்ஸ்டர் பூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு பகை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பத்துது அதுக்குள்ளே வந்து. ஸோ அந்த பகை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லினா ஃபிமிக்கலோ ஆரிய மீனை மூடிக்கிறாரு மூக்கலாம். ஸோ அப்புறம் என்னோட ஷின்சன் பேனு வாயை தந்துட்டு இருப்பான். ஸோ அப்புறம் வீணா அவன் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்களை இங்கே பாய்ஸ்லாம் இருக்காங்களா ஸோ அவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் தலையிலே பூ வந்துடுது. டே ஷின்சன் உன்ன யாரா வாய் தந்திருக்க சொன்னா அப்படின்ற மாதிரி நம்ம ஆரிய மீனா மூக்கிலேருந்து கையெத்துறாரு. ஸோ அப்புறம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ அவர் மண்டியில் வந்துடுது. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் போயிட்டு திரும்ப ஆட்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ செம்மையா. அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்கள பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவட ஃபிமிக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அப்போ அந்த பிளானை செயல்படுத்தலாம் பாட்டி அப்படின்ற மாதிரி அவட ஃபிமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை செயல்படுத்துறாங்க. அப்புறம் அவட ஏதோ ஒரு மீனா ஒரு லேடி வந்து மீனா அங்கே வராங்க. ஸோ அவங்க முன்னாடி நம்மளோட சிந்தனை யாராக இது அப்படின்ற மாதிரி நம்மளோட சிந்தனை பார்க்கலாம். பார்த்தா அப்படின்னா அந்த பாட்டி தான் மீனா ஒரு லேடி கேட்டப்பில் வந்து மீனா போட்டு இவங்களை அப்படின்னா வெறுப்பேற்றி இருக்கு. ஐயோ என் வாழ்க்கையே வெறுத்து போச்சுரா அப்படின்ற மாதிரி சிந்தனை அப்படின்னா பயங்கர இதுவாகிட்டான். ஸோ அவன் வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மீனா அந்த பூலாம் கொட்டி திரும்ப நம்மளோட பழைய வரி செஞ்ச மாதிரி ஆயிடுறான். ஏ நான் இப்போ சிஞ்சன் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி மீனா திரும்ப வந்து மீனா ரிமோட் கண்ட்ரோல் ஜெட்பேன் சொல்லிட்டு அவனோட ஜெட்பேன் வந்து பறக்க வரணும். இது மீனா மூஞ்சில் போய் மூடிட்டு ஸோ அது மீனா கண்டு தெரியல அப்படின்னு இந்த பூ அது மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அண்ட் அந்த நேரத்தில் மீனா நம்மளோட சிஞ்சன் பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்குள்ளே போயிட்டு ஸோ அந்த மூடி மாதிரி இருக்கும் மீன் அந்த மூடிலாம் எடுத்தா ஸோ தண்ணிலாம் வந்து மீனா உள்ளே போகல. ஸோ அந்த தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறான். ஸோ வரவே மாட்டேங்குது கைப்புள்ள எத்துறா அப்படின்ற மாதிரி நம்ம சிஞ்சன் பண்ண சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுது. அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகுது. ஸோ அப்போ போக சொல்ல மீனா ஒரு டைலாக் வந்து சொல்லுது ஏ நான் மட்டும் போயிட மட்டும் நினைக்காதான் கண்டிப்பாக திரும்ப வரும்டா அப்படின்னு அந்த பூ வந்து ஒரு பஞ்சு டைலாக் வந்து மீனா பேசிட்டு ஸோ மீனா அது வந்து மீனா அந்த தண்ணிங்களை வந்து மீனாவும் போயிடுது. ஸோ போக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாருல. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமா அதுக்குள்ளேயே விழுந்துடுறாரு. ஸோ நம்மளோட ஷின்சன் யாருமே அதெல்லாம் இன்னும் கவனிக்கவே இல்லை. ஸோ அப்புறமா தான் மீனா கவனிப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு டேய் நான் எப்பறம் இங்கே வந்தேன் என் உடம்புல ட்ரெஸ்லாம் எங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஸோ அவன் திரும்ப அவன் வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் அப்போ எல்லா பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த பாட்டி வந்து நான் சொன்ன மாதிரி 100,000 ரூபாய் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐ சூப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வாங்கி ஸோ திறந்து பார்ப்பா திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி என்னன்னா பணம் இருக்காது. ஸோ மஞ்சள் கலரில் ஏதோ ஒரு அட்டை மாதிரி இருக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி என்ன இது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிகிட்ட வந்து கேட்கும். இந்த பாட்டி வந்து சொல்லும் இதான் 100,000 ரூபாய்க்கான
டிக்கெட்டு எங்க ஹோட்டலுக்கு வராது டிக்கெட்டு, அதனால ஈஸியா நீங்க எங்க ஹோட்டலுக்கு எப்போ வேணா ஃப்ரீயா வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிமிகோ மீனா பயங்கர கோவம் போகுது. 100,000 ரூபாய் கேட்டா 100,000 ரூபாய் குத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மள சிஞ்சனம் இப்ப வேற போயிட்டு நம்ம அம்மா வர தேடணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பார்த்தா அப்படின்னா அப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கவர் கொடுக்க மாட்டாரு. அப்பா எங்கப்பா போனீங்க அப்படின்ற மாதிரி சிஞ்சன மீனா தேட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அப்படின்னா அவங்க அப்பா இருக்கவே மாட்டாரு. ஸோ அப்புறம் மீனா ஒரு பீச் சைடு மீனா காட்டுறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மீனா அந்த மாதிரி ஒன்றும் மாறவே இல்லை, அவர் தலையில் மீனா பூ வந்துட்டு ஸோ மீனா கிட்டர் வச்சுட்டு வாசிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த புகையில வெளிப்படுத்தி ஸோ இந்த பீச் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மீன் இந்த வேலையை மீனா ஆரம்பிக்குது. அண்ட் அப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறான். இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் முடிவு இல்லை, போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. ஸோ பயங்கரமாக இருக்குது அந்த ஆளை பார்த்தாலே. ஸோ அப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே அடிச்சு வச்ச மாதிரி ஏதோ ஒரு இது பால் மாதிரிக்குள்ள அடிச்சு வச்ச மாதிரி வேணா காட்டுறாங்க. ஸோ அது யாருன்னு தெரியவே இல்லை இந்த எபிசோடில். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் தெரிஞ்சாலும் தெரியலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா எபிசோட் அப்படின்னா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கலாம். ஸோ அதை எபிசோட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு மறக்காம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து மீனா கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாய் பாய்.